பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபிரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 5 பாகத்தின் அடுத்த பகுதி ஸ்ரீ சங்கர சரிதம். செயலற்று போக வழியாகவே செயல்களும். ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம். ஆனாலும் இத்தனை அவர் பண்ண சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலைக்கு ஏற்றுவதற்காகத்தான். காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியமானாலும் சத்காரியமாயிருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும், பக்தியோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும், ஞான யோகத்திலேயே வரும் ஸ்ரவண மனன நிதித்தியாசன காரியங்களும் கூட. அதற்கான பக்குவம் வருகிற வரைக்கும் யாராலும் சும்மா இருக்க முடியவில்லையே என்பதனால்தான் அவரும் சரி, அவருக்கு முன்னால் கீதை மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவையும் சரி, எல்லாவற்றுக்கும் முந்தைய ஸ்ருதியுமே சரி, மனம் போனபடி பண்ணி தன்னையும் கெடுத்து கொண்டு ஊரையும் கெடுக்காதே. மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக, அதன் அழுக்கை அலம்பி எடுக்கும்படியாக இப்படி இப்படி கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் என்று நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லிக் கொடுத்தது. மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு உபாயமாக கர்மானுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை. ஆகையால் செயலில்லாத ஆத்மசாட்சா்காரத்திற்கு போகவே சத்கர்மாக்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழியில்லை. இதுதான் வேதசாஸ்திரம், கீதா சாஸ்திரம், ஆச்சாரியாளின் அத்வைத சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஷ்கர்மியஸ்தியையே செயலற்ற நிலையையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் கர்மயோகத்தை வெகுவாக வலியுறுத்தியிருப்பதற்கு காரணம் காரியமில்லாமல் நடைமுறை லோகமில்லை. நடைமுறையில் ஜீவர்களுக்கு சேர்ந்துள்ள கர்மா கழியவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள உண்மை. நடைமுறை காரியம் செய்வது, லட்சியம் சும்மா இருப்பது. ஆக சுவாமி தட்சிணாமூர்த்தி என்ன நினைத்தார் என்றால், ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே, அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே, அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதீக சாஸ்திரோக்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் ஸ்திதியைத்தான் லட்சியமாக எப்போது பார்த்தாலும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார். நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு காரியம் செய்வதற்கு ஜஸ்டிபிகேஷனாக சொல்வது. ஆனாலும் நடைமுறை என்பதெல்லாமே இல்லாமல் இருப்பதுதானே பரமசத்தியமான லட்சிய நிலை, மோட்சம் என்கிற நிலை. ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரம லட்சியமான நிலை, அந்த அச்சலமான ஸ்திதியில் நடை ஏது முறை என்பதும், ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ள போது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவதுதான். இருப்பதே ஒன்றுதான்,
வேறே வஸ்துவே இல்லை என்னும் போது முறை எங்கே இருந்து வரும்? நடைமுறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை. அங்கே இரண்டாவது ஆசாமி, கருவி, கரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது. நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே இது அத்தனையும் அஞ்ஞானம். மனசை போக்கிக் கொண்டு மாயையிலிருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும் போது நடைமுறை லோகம் காரியத்தினால்தானே நடக்கிறது. காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பந்தானே. நடைமுறையில் காரியத்தை விடச் சொல்வதும் அசந்தர்ப்பம், லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்கச் சொல்வதும் அசந்தர்ப்பம். கர்மயோகம் என்று பெரிசாக பிரசங்கம் பண்ணின பகவானும் இது நடைமுறையே, நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனை பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது. தஸ்ய காரியம் ந வித்யதே. கீதை என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார். ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம். இப்போது அசாத்தியமாயிருப்பதால் அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சிதான், அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன ஞானம்தான், சும்மா நிலைதான். இப்படி காரியத்தை விதிக்கும் போதே சும்மா இருப்பதையும் சேர்த்து சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைத்தார். கர்த்தாவின் அகம்பாவம் நீங்கவே நல்லதிலும் கெடுதல். நாம் தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம், அதனால் லோகத்தையே புரட்டி நல்லதாக்கி விடலாம் என்ற எண்ணம் காரியலோகத்தில் ஏற்படத்தானே செய்கிறது. அது ஒரு ஈகோ அகங்கார எண்ணம் தானே. அது முற்றிவிடாமல் ஒரு போடு போட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த லோகத்தையெல்லாம் பண்ணியிருக்கும் பராசக்தி எந்த நல்லதானாலும் அதிலேயும் கெடுதலாக ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியாக வைத்திருக்கிறது போலிருக்கிறது. இப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவெல்லாம் நல்லதாக சாதித்து விட்டோம் என்ற ஈகோ கர்த்தா என்கிறவனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அந்த ஸ்திதியில் எத்தனை தான் பிலாசபி சொன்னாலும் நல்லது நல்லது என்கிற எல்லாமும் ரிலேட்டிவ் தான். ஏனென்றால் நல்லது கெட்டது என்பவை நடக்கிற துவைத பிரபஞ்சமே ரிலேட்டிவ் தானே என்று எத்தனை பிலாசபி சொல்லி அது சரிதான் என்று மூளைக்கு பட்டிருந்தாலும் கூட சும்மா இருக்க முடியாது. வெற்றி கண்ட ஜோர், நாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை சும்மா இருக்க விடாது. அதற்காகத்தான் தோல்வியையும் எடுத்து காட்டுவது. உபகாரம் உபகாரம் என்று பண்ணுவதிலும் அபகாரம் சேரத்தான் செய்கிறது என்று காட்டுவது. இதிலும் உள்ள கெடுதலை விஸ்தாரம் செய்து சொல்வது பெசிமிசமும் இல்லை. அன்போ தயையோ இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதும் இல்லை. காரியங்களை பண்ணும்படி சொல்லும் போதே அதிலுள்ள கோளாறுகளையும் சொல்லி மார்த்தட்டி கொள்வதற்கில்லாமல் எந்த நல்ல காரியத்திலும் கொஞ்சம் கரியை பூசுவதாக ஏதாவது இருக்கத்தான் செய்யும் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் காரியத்தையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடைகிற முடிவான நிலையில் போய் சேருவதற்கு சித்தம் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது ஆசைப்படும். இல்லாவிட்டால் எத்தனை பிலாசபி கேட்டாலும் காரியம் காரியம் என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கொண்டு இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே சுற்றி சுற்றி வருவதாகத்தான் ஆகும். தோல்விகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தால்தான் எப்போதாவது ஒரு நாள் மனஸ் காரியமில்லாமல் நிற்பதற்கு கொஞ்சம் பக்குவப்படும் போது கூட அவை அதை சேவை கீவை என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடி துவைத்தத்திற்கே இழுத்து கொண்டு வராமல்
நாம் யார் சேவை கூட செய்ய சேவை என்று போகிறோம். அது என்னவாக முடியுமோ? எவனோ ஒரு ஈஸ்வரன் இன்னாருக்கு இன்னபடி என்று லோகத்தை நடத்தி கொண்டு போகிறான். நம் சேவை தேவையானால் அவனே எப்படியோ சந்தர்ப்பங்களை அதற்கேற்றபடி தட்டி கொட்டி ரூபம் பண்ணி நம்மை சேவை செய்ய வைத்துவிட்டு போகிறான். தஸ்ய காரியம் நவித்யதே என்று சொன்ன பகவான், அப்படிப்பட்ட ஞானி காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு அவற்றால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனேயே, ஆனாலும் லோக சங்கிரகத்துக்காக உலகக்ஷேமம் உண்டாவதற்காக ஜனகர் போன்ற ஞானிகளும் காரியம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்கிறபடி, கீதை 17வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம், நம்மையும் அவனே காரியம் பண்ண வைத்தால் பண்ணிவிட்டு போகிறது. அங்கே நாம் காரியம் பண்ணுவதாக தெரிந்து கொள்ளாமல் உள்ளே சும்மா இருந்து கொண்டே வெளியிலே அவன் ஆட்டி வைக்கிறபடி பண்ணிக் கொண்டிருக்கும். ஆகையால் நாமாக்கும் பண்ணுகிறோம் என்ற ஈகோ கர்த்தா அகங்காரம் என்பது வராமலே பண்ணிக் கொண்டிருப்போம். மற்றபடி நாமாக ஒன்றும் பிளான் போட்டு லோக சங்கிரகம் உள்பட எதற்கும் காரியம் செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய பிளான் படிதான் நடக்கும் என்கிற போது அவன் இன்ஸ்பயர் பண்ணாமல் நாம் என்ன முந்திரி கொட்டை மாதிரி லோக சங்கிரகம்தான் பண்ண முடியும்? நாமாக எத்தனை நல்ல பிளான் போட்டாலும் அது வெளிப்பார்வைக்கு சேவை தியாகம் என்றெல்லாம் எத்தனை உசத்தியாக தெரிந்தாலும் அதில் ஈகோ இல்லாமல் போகாது. ஈகோ போகாமலோ மோட்சம் என்பது ஒரு நாளும் இல்லை என்று விவேகமாயிருப்போம். என் சுயமோட்சம் எப்படி போனாலும் போகட்டும், எனக்கு மோட்சமே கிடைக்காமல் போனால் கூட போகட்டும், உலகத்துக்கு நல்லதாக தொண்டு செய்து கொண்டே இருந்தேனானால் அதுவே போதும் என்று சொல்வதெல்லாம் கூட நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ஒரு தினசான ஈகோதான். மற்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணி சம்ரட்சிப்பதே இருக்கட்டும், உனக்கு ஈஸ்வரன் மனஸ் என்று ஒன்றை கொடுத்து அது உன்னை ஜீவாத்ம பாவத்தில் குறுக்கி கட்டி போடும்படியாக ஒரு பக்கம் மாயையில் வேடிக்கை பண்ணும் போதே, இன்னொரு பக்கம் அதிலிருந்து நீ விடுபட்டு அவனாகவே அவனுடைய நிர்குணஸ்வரூபத்தில் ஒன்றுபடுவதற்கும் சாதனா மார்க்கம் கொடுத்திருக்கிறானே கொடுத்திருக்கிறானோ இல்லையோ. அப்படி இருக்கும் போது நான் விடுபட மாட்டேன், ஜெயிலிலேயே தான் இருந்து கொண்டு ஜெயிலில் இருக்கிற மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுவேன் என்றால் அந்த ஜெயில் சூப்ரண்டு ஈஸ்வரன் தானே, அவனுக்கு அடங்கித்தானே நீ மற்ற கைதிகளுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியும். எப்படியானாலும் நீ பண்ணும் நல்லதும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே தானே, இதிலிருந்து எவரையும் விடுவிப்பது நிச்சயமாக உன் கையில் இல்லை, அது அவன் கையில் தான் இருக்கிறது. அதற்கு அவரவரே முயற்சி செய்தால்தான் அவன் பூட்டை திறந்து விடுவான். நீ செய்யும் நல்லது உபகாரம் எல்லாம் சம்சார பந்தம் என்ற விலங்கை போட்டு கொண்டிருக்கும் இந்த மாயாலோக ஜெயிலுக்குள் தான். இதற்குள்ளே பெறக்கூடிய சிறிய ஆனந்தங்களில் சிலவற்றை மற்றவர்களுக்கு உண்டாக்கியே தீருவேன் என்று வீம்பும் பிடித்து கொண்டு நீயே ஜெயிலிலிருந்து விடுபட்டு சாஸ்வதமான பேரானந்தத்தை அடைய கேதுவான காரியமற்ற ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய யோக்கியதையை ஈஸ்வரன் தருகிற போது கூட கர்மாவில்தான் போய்கொண்டிருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அது அகம்பாவமாய் இருக்கிறது, அசட்டுத்தனமாகவும் இருக்கிறது. அவனுடைய அனுகிரகம் இருந்தாலொழிய காரியத்தை விட்டுவிட்டு ஞானத்தில் பிரவேசித்து மோட்சமடைவதற்கான யோக்கியதை ஏற்படவே ஏற்படாது. எனவே இந்த யோக்கியதை வேண்டாமென்று சொன்னால் ஈஸ்வரானுகிரகமே வேண்டாமென்று தள்ளுவதாகத்தான் அர்த்தம். தன் சொந்த விஷயத்தில் இப்படி ஈஸ்வரன் செய்கிற முடிவான பரமானுகிரகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மை விட அவனுக்கு ஜாஸ்தி பொறுப்பிருக்கிற அவனுடைய சிருஷ்டியான மற்றவர்களுக்குத்தான்
தற்காலிக நல்லதுகளை பண்ணுவேன் என்று புறப்பட்டால் இதற்கும் அவன் அனுக்கிரகம் இருந்தால்தானே முடியும். ஈஸ்வரானுக்கிரகம் இல்லாமல் சேவை கீவை எதுதான் எவர்தான் செய்ய முடியும்? அவனே இவன் சேவை பண்ணியது போதும். இனிமேலே இவனுடைய சேவை இல்லாமலே நாம் லோகரட்சணத்தில் வேறு கருவிகளை கொண்டு பண்ணிக்கொள்வோம் என்று இவனை ஞான நிஷ்டா யோக்கியதையை பெறும் வாசலுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த பரமானுக்கிரகம் வேண்டியதில்லை என்று புறக்கணிக்கிறவன் அப்புறம் தான் செய்ய நினைக்கிற சேவை நிறைவேறுவதற்கு அவனுடைய அனுக்கிரகத்தை எப்படி பெற முடியும்? அதாவது இவன் தன்னுடைய மோட்சத்தையும் தானாகவே வேண்டுமென்று பறிகொடுத்துவிட்டு தான் பண்ணும் சேவையும் நிறைவேறாமல் இரண்டங்கெட்டானாக வீணாய்ப்போகும்படியாகவே ஆகும். சுவார்த்தமாக தன்னலம் பயப்பதாக தனக்கு எதுவும் வேண்டாமாக்கும். பரார்த்தமாக பரநலம் பயப்பதாகவே வாழ வேண்டும் என்று என்னதான் ஒருவன் ஆசைப்பட்டாலும் ஈஸ்வரன் என்னவோ இவன் பரார்த்தமென்று நினைத்து பண்ணும் சேவையெல்லாம் கூட இவனுக்கு சுவார்த்தமாக சித்தசுத்தி ஞான நிஷ்டா யோக்கியதா சித்தி ஆகியவற்றை உண்டாக்கும்படிதான் வைத்திருக்கிறான். இவன் பரோபகாரம் என்று நினைத்து பண்ணுவது பிறருக்கு உபகாரமாக இல்லாமலே முடிந்தாலும் முடியக்கூடும். ஆனால் இப்படி ஒரு கர்மயோகம் பண்ணுவதால் இவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டே தீரும். என் சிருஷ்டியை நான் கவனித்துக் கொள்கிறேன், உன்னை அதில் நடுவே கொஞ்சம் கருவியாக வைத்துக் கொள்கிறேன் என்றால் அது உன்னை சுத்தப்படுத்தத்தானே தவிர உன் மூலமாகத்தான் எனக்கு மற்றவர்களை பற்றிய காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அல்ல. ஆனபடியால் ஸ்வயமோக்ஷம் வேண்டாம், பரநல காரியம்தான் பண்ணுவேன் என்றெல்லாம் உனக்கு அது ஈகோவாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு அசட்டு ஈகோவில் சொல்லிக்கொண்டு இரண்டுமில்லாமல் பண்ணிக்கொள்ளாதே என்றுதான் பகவான் சொல்வார். மற்றவர்களை பற்றி ஈஸ்வரனுக்கு இல்லாதது உனக்கென்ன? நேரே உனக்கென்று அவன் கொடுத்திருக்கும் மனசை சரி பண்ணி கொள்ள மாட்டேன், அதை அவனிலேயே கரைத்து பூர்ணமாக்க மாட்டேன் என்று அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று புறப்படுவது அதிக பிரசங்கித்தனமாகத்தானே இருக்கிறது. காரியமில்லாமல் ஆத்மவிசாரம் செய்ய பக்குவம் போதாமல் மனஸ் நாலா திசையும் பாய்ந்து கொண்டிருக்கும் வரையில் சத்காரியங்கள் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இந்த கர்மயோக பலனாக ஒரு காலத்தில் சித்தம் பக்குவப்பட்டு ஆத்ம விசாரத்தில் அமைதியாக உட்கார்கிற யோக்கியத்தை சித்திக்க ஆரம்பிக்கும். அப்போதும் கர்மாதான் பண்ணி லோகத்துக்கு நல்லது செய்வேனாக்கும் என்று புறப்பட்டால் அது அதிக பிரசங்கித்தனம்தான். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்த பாடல் 48வது பாடல்ல இது கடந்த பாட்டாதற்கு அறி ஒன்று அறநின்ற அறிபார் அறிவின் பெரி ஒன்று அறநின்ற பெறையோ செறி ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவரே. அறிவு ஒன்று அறன, அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு அறிவு. எத்தனையோ அறிவுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து நல்ல அறிவு இருக்கு, கெட்ட அறிவு இருக்கு, தேவையான அறிவு, தேவையில்லாத அறிவு இருக்கு, ஒரு காலத்து உபயோகமான அறிவு இருக்கு, இன்னொரு காலத்து உபயோகம் இல்லாத அறிவு இருக்கு. ஆரம்பத்தை உபயோகப்படுற அறிவு உண்டு, மேலவே போப்போம், இது பிரயோஜனம் அடுத்ததுங்கிறேன். சோ ஒரு காலத்து உபயோகமா இருக்கக்கூடிய அறிவுங்கிறது இன்னொரு காலத்துல வரும்போது உபயோகம் இல்லாத போயிடுறது. அப்படி அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அறிவு வந்து நிஜமான உண்மையான அறிவு என்ன சொல்லி சுட்டி காட்டும்னாக்க இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து ஆராயக்கூடியதாக அந்த அறிவு இருக்குமா.
இது வந்து பிரபஞ்ச அறிவுன்னு சொல்றான். நல்லது எது கெட்டது எதுன்னு இப்ப சாதாரண சின்ன குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப சிஷ்யனுக்கு குரு சொல்லிக் கொடுக்கிறார், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடியனால வளரக்கூடிய அறிவு, அது நல்லதை கெட்டதை பகுத்தறியக்கூடிய அறிவு முதல்ல ஊட்டுறான். அப்புறம் நாம என்ன பண்றோம், நாமளே மேல மேல தெரிஞ்சுட்டு இதை கற்று கம்பேர் பண்ணிட்டு நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இதை கத்துக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியா படிப்படியா நமக்கு முற்றின அறிவு வரும்போது நமக்கே நல்லது கெட்டது புரியுது. இப்படி பிரபஞ்சத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபாடு படுத்தி நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை விடக்கூடிய அந்த மெய் ஞானமான அறிவு இருக்கு, உண்மையான அறிவு. இங்க மெய் ஞானம்னா அந்த ஆத்ம ஞானத்துக்கு போல உண்மையான ஒரு அறிவு, நல்ல அறிவு. அந்த அறிவு ஆற்றினர். இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதை பிரிச்சு பார்க்கனால என்ன பிரயோஜனம், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணுமா, நின்று அறிவார் அறிவில். இதெல்லாம் விட்டுட்டு தன்னிடத்தில் அறிவுக்கு அறிவாய் தோன்றும் மெய்ஞானத்திலே நிற்கும் சுத்த ஆத்மாக்களான ஞானிகளின் அறிவில். எதாவது மாதிரியா இருக்கேன், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் வரும், இதையும் தாண்டி ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுட்டு அந்த மெய் ஞானம் தரணுமா. இந்த உலகத்துக்கு எல்லாம் காரணகர்த்தாவாக்கூடிய பரபிரம்மன் வேற, அது என்றும் அழியாத இருக்கு, அதுதான் இந்த உலகத்தை படைச்சது. உலகத்தை படைக்கும் போது என்னையும் படைச்சு அதனுடைய மாயா சக்தியினால படைச்சது. அது வேணுங்கச்ச படைக்கும், வேண்டாங்கிறது தன்னை நம்மளதான் வித்ரா பண்ணிடும். சோ நமக்கு மீறின ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி வருது, எப்படி இப்படிலாம் நினைக்கிறோமோ அப்படி எப்படி எல்லாம் தோன்றக்கூடிய சக்தி. அதுக்குனால்தான் அது வந்து பரம்னு பேர். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுன்றது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்முடைய இமேஜினேஷனுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மெய் ஞானம், அதை புரிஞ்சுக்கிறது வந்து யாருக்கா புரிஞ்சுட்டாலாம் இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த மெய் ஞானிகள் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அது ஏன் தபஸ் பண்ணிருக்காரு, எம் பிரம்மா வருணேந்த ருத்ர மருதகம் ஸ்துந்தந்தி திவ்யைஸ்தவைஹி வேதைஸ்தாங்க பதக்ரமோபனிஷதைஹி காயந்தியம் சாமகாக ஜானாவஸ்தித தத்கதேன மனசா பஸ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் நவிது சுரா சுரகணாஹ தேவாய தஸ்மை நமஹ. இஸ்வன் தேவாய துப்யம் நமஹ அப்படின்னு வச்சுக்கலாம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹா ஸ்துன்வந்தியனா, எந்த ஒரு பரம்பொருளை பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் வாயு சகல தேவர்களும் தெய்வத்தைகளும் யக்ஷ கிண்ணர்களும் அமரர்களும் தினமும் ஸ்தோத்திரம் பண்றான், அது பரபிரம். அந்த பரபிரம்மத்தை எப்படி ஸ்தோத்திரம் பண்றான், திவ்யைஸ்தவைஹி, ரொம்ப புனிதமான ஸ்தோத்திரங்களால பண்றான், மங்களமான ஸ்தோத்திரங்கள். அந்த தேவ பாஷைன்னு சொல்ற வட மொழியில அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி உபனிஷத்துக்களாலையும் மந்திரங்களாலையும் ஸ்தோத்திரங்களாலையும் அவா எல்லாரும் பெரியவா எல்லாம் பூஜை பண்ற. யாரு பெரியவா அப்படின்னு கேட்டா, பிரம்மாவிலிருந்து பிரம்மாதி ருத்ரர்லேருந்து அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்றார். வேதைசாங்க பதக்ரமோபனிஷதைஹி காயந்தி எம் சாமகா, சாம முதலான நான்கு வேதங்கள் உபனிஷங்கள் எல்லாமே அவன் வேதத்துடைய அங்கங்களாகக்கூடிய எல்லாமே பதம் கிரமம் உபனிஷத்து எல்லாமே அவனை ஸ்தோத்திரம் பண்றது, அந்த பரம்பொருளை ஸ்தோத்திரம் பண்றது. இங்க பரம்பொருள் சொல்லும்போது விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை துணிக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல மிச்சம் எல்லா தேவதைகளும் சொல்லிருக்கனால அவரை கொண்டாடுறான்னு எடுத்துக்கிறதுக்கு இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. காயந்தி எம் சாமகா, எம் எவனை சாமகாக வேதங்கள் நாளும் காயந்தி பாடுறதுன்னா, தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினா, அதுதான் இங்க சொல்லும் போது அறிவொன்று அறநின்று அறிவாரவில் பிரிவொன்று அறநின்ற திரானலையோ. இந்த ஞானிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் மகர்ஷிகள்லாம் என்ன பண்றான, தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி, அவன் எப்படி பாக்குறான், யோகினா தம் பஷ்யந்தி, எப்படி பாக்குறா அப்படின்னா, தியானா அவஸ்தித தத்கதேன மனசா, தியானங்கிறதுல ஈடுபட்டு அந்த தியானத்தின் வழியாக அதில் செலுத்தப்பட்ட மனதின் மூலமாக இந்த பரபிரம்மத்தை பாக்குறா அப்படின்னு, அந்த தியானத்து மூலதான் அடையலாம் நல்லா தெரியுது. அந்த தியானம் வழிபாடுலாம் எதுக்குன்னா, அவன் அடையறதுக்கு அவனை பார்க்கறதுக்கு, பார்த்த அப்புறம் கெட்டியமாக பிடித்துக் கொள்வதற்கு அப்படின்னு புரியுது. யஸ்யாந்தம் நவிது சுரா சுரகணா, சுர அசுரகணா தேவர்களும் சரி அசுரர்களும் சரி இவளும் எஸ்ய அந்தம் நவிது, யாருடைய முடிவை தெரிந்து கொள்ளவில்லையோ. எங்க திறப்ப தெரிஞ்சாதான முடிவை தெரிஞ்சுக்கிறது, அது அவனுக்கு முடிவே கிடையாது. ஆதியும் அந்தம் இல்லாதவன் அனாதி இல்லையா, அவன் அவனை புரிந்து கொள்ள முடியலையா. அப்படி அப்படிப்பட்ட தேவாய தஸ்மை நமக, அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் சொல்றோம். இங்க முருகனுக்கு பார்த்தா இதுவும் அப்படி ஆறுது, ஏன்னா இவனையும் பிரம்மாதி தேவர்கள்லாம் வழிபட்டிருக்கார், பரமேஸ்வரனையே வழிபட்டிருக்கார், வேதங்கள்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றது, உபனிஷத்துக்கள்லாம் பாடுறது,
இவனையே இவன் பாதத்தை கிட்டியாக பிடித்துக் கொண்டு இவனிடத்திலே மனதை செலுத்தி இவனையே தியானம் பண்ணி பரகத்தி அடைஞ்சவாளா ரொம்ப பேர் இருக்கான். இவனுடைய முடிவையும் முதலையும் இன்னும் முயற்சி பண்றாலும் யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அப்படி மகர்ஷிகள் இருந்து பிரம்மாதி தேவர்கள் இருந்து இவரை பணியக்கூடிய அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் சொல்றதுனால அறிவொன்று அரணிந்த அறிவார் அறிவில் திருவொன்று அரணிந்த பிரான் இலையோ அப்படின்னு சொல்ல இவனை அப்படி சுத்த ஆத்மாக்கள ஞானிகள் தன்னுடைய அறிவினாலே பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு இனி எழுந்தருள்வது இனி ஏன்னு உன்னை கெட்டியா தொடர்ந்து சிக்கனை பிடிச்சிருந்த நீ எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சு போச்சு எங்க இருப்பேன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சப்பறம் என்ன பண்ண உன தொடர்ந்து வந்த யான் உன்னை தொடர்ந்து விடல அண்ணன் போகவே விடல தொடர்ந்து பின்னாடியே வந்தேன் சிக்கனை பிடிச்ச சிக்கன் அப்படி கெட்டியா பிடிச்ச விடாத விடா அப்படியா பிடிச்சுட்டேன் எங்கு நீ எழுந்தருள்வது எங்க போயிட முடியும் இனிமே என்ன விட்டுட்டு நான் அவ்வளவு கெட்டியும் அவன் பிடிச்சிருந்தேன் அப்படி சிக்கனை பிடித்தாக ஞானிகள் அப்படி பிடித்துக் கொண்டார்கள். அப்படி அவருடைய அறிவிலே தங்கிய அவருடைய இதயத்திலே தங்கிய அவருடைய மனதிலே குடிகொண்ட பிரான் இல்லையோ நீ அப்பேற்பட்ட பரபிரம்மம் இல்லையா அப்படின்னு கேட்கிற அப்படிப்பட்டவனாச்சே நீ செறிவு ஒன்று அற வந்து செறிவு அப்படின்னு சொன்னோன்ன மலங்கள் அர்த்தம் ஆன்ம மலம் கர்ம மலம் மாயா மலங்கள் இந்த மூன்று மலங்கள் இதுலதான் நம்ம வந்து மாட்டேன் இதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டுதான் அந்த மாயில திணறி முடிச்சுருக்கோம். இதெல்லாம் வெளியே இதுல இருந்து வெளியில வரணும் சரி ஒன்று அற வந்து இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இது சாதாரண வந்துவிடாது. எப்படி வரும்னு கேட்டா அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும் அந்த கருணை இருந்தா தான் வரும். அந்த கருணை தந்து இந்த மலங்களிலிருந்து நமக்கு விடுபடுவதற்கு அருளை செய்வதற்காக அவன் வந்தானா அப்படி வரும்போது இருளே சிதைய இந்த அஜ்ஞானம் கூட இருள் அஜ்ஞானம்ன்றது இருட்டுக்கு இதுவா சொல்ற ஞானம் வந்து வெளிச்சமாகும் அஜ்ஞானம் இருள் அப்படின்னு சொல்ற இந்த அஜ்ஞானம்ன்ற குரல் என்னன்னாக்க எது உண்மையோ அதை விட்டு விட்டு எது உண்மை இல்லையோ அது பின்னாடி நம்ம படுத்திருக்கோம் இல்லையா. உண்மையான இன்பம் எதுவோ அதை விட்டுட்டோம் துன்பத்தை தரக்கூடிய இன்பத்தை மாத்திரம் அது நிலையை நினைச்சு நம்ம பற்றி கொண்டிருக்கோம். இந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்காக அறிவில்லாத நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக இந்த அஜ்ஞானம் ரெண்டு அர்த்தம் சொல்றான்னு நினைச்சோம். அஜ்ஞானம் வந்து ஞானம் கிடைச்சிருச்சு இன்னும் ஞானம் வரலன்ற அர்த்தத்தை சொல்றா. இங்க தமிழ் அஜ்ஞானம் என்ன பண்ணனா ஞானம்னு அறிவுடைமை அஜ்ஞானம் அறிவில்லாதத்தனம் அப்படிங்கிறார். தெரியாத நிலை இது நல்லது கெட்டது தெரியாத நிலைக்கு அஜ்ஞானம் ரொம்ப சாதாரணமா சொல்ற ரொம்ப திட்டுற மாதிரி சொல்லாத ஓ இவருக்கு ஞானம் இல்லைன்னாக்க ஞானம் வரலன்னு அர்த்தம் இவரை பத்தி இதை பத்தி அவர் தெரிந்து கொள்ளவில்லை நஜானி அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நஜானேங்கிற வார்த்தை ஜானாசி அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போயிடுறா அவருக்கு தெரியலங்கிற மாதிரி இங்க அந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கி அந்த இருட்டை அஜ்ஞானங்கிற இருளை விலக செய்து என்ன பண்ணா வெறி வென்றவரோடு வெறின்றது காமம் குரோதம் மோகம் மதம் ஆசியம் இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபட்டு ஆசைப்பட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிண்டு அது பின்னாடி அலருது. இப்படிப்பட்டவர்களை ஜெயித்தவர்கள் வெறி வென்றவரோடு வெறி அந்த வெறியை வென்றவர்கள் இந்த ஞானிகள் தான் இந்த வெறியை வெல்ல முடியும். காமக்ரோதாதிகள்லாம் வெல்லக்கூடியவர்கள் ஞானிகளால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களோடு உறும் வேலவனே அவா மனசிலேயே தங்கி அவளுடைய என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவான அந்த பரபிரம்மே அப்படின்னு கூப்பிடுறார். அஞ்ஞான இருளையும் மும்மலங்களையும் விலக்கி காமம் வெகுளி மயக்கம் இந்த வெறிகளை எல்லாம் வென்ற இந்த ஜீவன் முக்தர்களாக என்றென்றும் உள்ளத்திலே பிரகாசிக்கும் வேலாயுத பெருமானே அந்த ஞானிகளுடைய மனதிலே என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வேலாயுத பெருமானே நீ பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றியதான நிலையான ஒரு தேவையற்ற ஒரு அறிவு என்று சொல்லக்கூடியதை அந்த அறிவை நமக்கு வேண்டாம் என்று விலக்கி உன்னை அடையக்கூடிய உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஜீவன் முக்தர்களின் மெய்ஞானத்தை எனக்கு அருளவன் அவருடைய மனதிலே என்றென்றும் விளங்கக்கூடியவன் அப்பேற்பட்ட முருக பெருமானே நீ என்றும் அவருடைய மனதிலே ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறாயே கடைசி நீயே ஞானமாயி அவர்களும் ஞானத்தை புரிந்து கொண்டு அவர்களும் நீயும் ஒன்றாக ஆகிவிட்டார்கள். இவனே ஞானஸ்வரூபம் அவர்கள் ஞானிகள் ஞானத்தை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் அவராகவே ஆயிட்டார். அப்ப முருகனும் ஒண்ணு ஞானிகளும் ஒன்று நிலைக்கு போயிட்டா அந்த நிலை தனக்கு வரணும் அப்படிங்கறத நினைச்சு கொண்டு அவர் என்ன பண்றார் இத சொல்றார் இந்த பாடல்ல அது மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்றார். இதுக்கு முதல்ல என்ன போடும்னா இந்த மும்மலங்கள் விலகணும்னார் அப்புறம் அஞ்ஞானம் கூட இருள் விலகணும்னார் அப்புறம் இந்த காமக்ரோதாதிகளை ஜெயிக்கணும்னார். இந்த மூணும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியதான். இந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் ஒழிச்சுட்டோம் சொன்னாலே இந்த மும்மலங்கள் ஒழியும்னா
அப்புறம் அஞ்ஞானம் போகுங்க. இந்த அஞ்ஞானமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆசை பற்றி இதுவும் போயிடுங்க. அப்ப இந்த காமக்ரோதாதிகளையும் ஜெயிச்சுடலாம், மும்மரங்களையும் ஜெயிச்சுடலாம். இந்த மூணையும் ஜெயிச்சுட்டோம்னு சொன்னா வள்ளுவர் சொல்ற மாதிரி காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெட கெடும் நோயினர். காமம் ஆசைகள், வெகுளின கோபம், மயக்கம்னா மயக்கம், மயக்கம்னா மாயையில மயங்கி கிடக்கிறது. இந்த மூன்றுடைய நாமம் கிட இந்த மூன்றையும் நாம் ஒழித்து விட்டோமானால் நம்மளுடைய நோய்கள் கெடும். நோய்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கடல்ல மூழ்கி இந்த வினைப்பயனில் உயர்ந்து கொண்டு வெளியில வர முடியாத தவிச்சிருக்க இந்த நோயானது விலகிவிடும் அப்படின்னு இந்த பாடல சொல்றார். வள்ளுவர் சொல்ற பாடலுக்கும் இது அப்படியே ஒத்து போற மாதிரியான அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த தியான நிலைக்கு போனோம்னா அடுத்த கிடைக்கூடிய மோன நிலை. தியானம் முந்திருச்சுனா மோன நிலை வந்துடும். அப்ப இந்த உலகத்தில் மேற்கூடிய பற்றெல்லாம் போயிடும். அப்போ நம்ம எதுவுமே வேண்டாம்னு போகும்போது எல்லாமே இருக்குமா, அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான், எல்லாம் செழிப்பா இருக்கும். அது இல்லாத போது பின்னாடி வேணுவோன்னு அலைவோம். இது எதுவுமே வேண்டாம்னு ஆசையற்ற நிலைக்கு போகும்போது அத்தனையும் வந்து நிற்கும். ஆனா அத்தனை விட்டு இந்த ஞானிகள் எதை தேடுவா அப்படின்னு கேட்டாக்க அந்த தியானம் ஒண்ண மாத்திரம் தான் தேடுவாள். என்னென்ன கிடைக்கும்ங்கிற பாருங்க வள்ளலார் சொல்லும் போது இதெல்லாம் அந்த முதல் படியாக போகும்போதே கிடைக்குமா. அந்த பகவான அடைஞ்சு அவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு நீயே அப்படின்னு சரணத்துக்கிட்ட போகும்போது இதெல்லாம் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்? நீருண்டு பொழுகின்ற காருண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனுண்டு நிதியுண்டு துதி உண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு. நீர் உண்டுன நீர் உண்டுன ஜலம், சமர்த்தியா ஜலம். அப்ப எங்க பார்த்தாலும் ஜலம் சமர்த்தியா இருக்கும். அது குடிக்கவோ குளிக்கவோ ஸ்நானபானாதிகள் எல்லாத்துக்கும் உபயோகப்பட மாதிரி நல்ல ஒரு புண்ணிய நதிகள் பக்கத்துல நமக்கு வாசம் பண்ணக்கூடிய வழி கிடைக்கும். நீருண்டுன்னா நல்ல ஒரு காவேரி தீர்த்தத்தையோ கங்கா தீர்த்தத்தையோ நர்மதா தீர்த்தத்தையோ அங்கிருந்து அந்த நீரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு ஜென்மம் நமக்கு கிடைக்கும். பொழிகின்ற கார் உண்டனர், அதிவிருஷ்டி இல்லாத அனாவிருஷ்டி இல்லாத நல்ல காலே வருஷத்து பர்ஜன்யா சொன்னவாறு சரியான உச்சிதமான காலத்துல உச்சித காலே வருஷத்து சலிலம்னா கண்டக நேரத்துல பொழியாத அந்த மழையானது தேவையான நேரத்துல தேவையான அளவுக்கு மழை பொழிய வேண்டும் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ற. அப்படி மழை பெய்யும். கார் உண்டு பொழிகின்ற காரணம், காரணம் மேகங்க. அப்படி உச்சித்த காலத்திலே அளவோடு பெய்யக்கூடிய மழையை தரக்கூடிய மேகங்கள் உண்டு. சரி, இந்த மேகம் மாத்திரம் இருந்தா போருமா, மழை பெஞ்சா போருமா, பக்கத்துல ரிவர் இருந்தா போருமான விளைகின்ற நிலம் உண்டு. விளைகின்ற நிலம் நிறைய சார், 500 ஏக்கரா நிலம் இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் தரிசா இருக்குன்னு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒண்ணுமே விளையாதுன்னு மலையா இருக்கு சார், ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு. இந்த தேனி சைடு அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா மலை, அந்த மலையில ஒரு பக்கம் எல்லாம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் எல்லாம் கேரளா. இந்த மலை உச்சிக்கு போய் நின்று பார்த்தா நமக்கு வைத்தறிச்சலா இருக்கும். இந்த பக்கம் எல்லாம் பொட்டல் காடா இருக்கும் கிழக்கு பக்கம் எல்லாம். இந்த மலைக்கு மேற்க பக்கம் பார்த்தேன்னா முழுக்க ஒரே தேயிலை காடாகவும் காபி இதுவாகவும் பச்சை பசேன்னு அந்த பச்சை கம்பளம் வச்ச மாதிரி இருக்கும். அக்கரமா இருக்கு, ஒரு கையில வரணும், ஒரு பக்கம் சேப்பா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் இருக்கு. அது மாதிரி இதே ஒரு மலையா வச்சு இந்த உச்சியில நின்று பார்த்தேன்னா தமிழ்நாடு பக்கம் எல்லாம் காஞ்சி கிடக்கும். அதே அந்த பக்கம் இருக்கிற கேரளா பக்கம் எல்லாம் பச்சை பசுமையா இருக்கும். இப்படி நிலங்கள்லாம் அந்த மாதிரி இல்லாத விளைச்சல் நிலமாக சமர்த்தியா விளையக்கூடிய நல்ல நிலங்களாக இருக்கும். சரி, விளைகின்ற நிலம் இருக்கு, ஆனா நிலம் வெறும் இருந்தா போருமா, அது விளையும் நமக்கு தெரியும். ஆனா பலன் இருக்கணுமே, பலனும் உண்டு. அந்த விளைகின்ற நிலம் நமக்கு நிறைய இருக்கும். அத்தனை முப்போகமும் விளையக்கூடிய நிலத்துல என்ன போட்டாலும் விளையிறது நிறைய. அந்த காலத்துல வந்து எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு விளைச்சல் இருக்கு, எவ்வளவு பசுமாடு இருக்கு, இதை வச்சுருந்தா அவர்களுடைய ஸ்டேட்டஸே சொல்லுவான். இவாளுக்கு 200 மாடு இருக்கு, இவாளுக்கு 500 மாடு இருக்கு, இதை வச்சுதான் அந்த காலத்துல செல்வந்தா இருக்கக்கூடிய என்னன்றதை அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தா. அந்த காலத்துல எழுதின வள்ளலாருடைய பாடல அப்படியே அவர் இதுக்கு ரெண்டுக்கும் பாலமாரதான் இருந்திருக்காரு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நடுவில் இருந்திருக்காரு இல்லையா? நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு. நிதி உண்டுனர், இத்தனை நினைச்சு பணத்தை கேட்கணுமா? பணம் நதி மாதிரி போறதான், தண்ணி பட்ட பாடங்கள் அப்படி தண்ணி மாதிரி பிரதானமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது. எல்லாருமே ஸ்மார்ட் தான், அந்த வைஷ்ணவாலும் சுத்திய தான் ஃபாலோ பண்றா, அவளும் ஸ்மார்ட் தான். சரி, ஸ்மார்ட் தான் எப்படிதான் வைஷ்ணவா? அதுக்கு ஒரு பதில், இன்னைக்கு யாரா இருந்தாலுமே கரோமியத்தில் சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயான்னு தான் சொல்றோம். எல்லாமே நாராயணனுக்கு சமர்ப்பணம். ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு தானே இல்லையா? பெரிய ஆச்சாரியில இருந்து எந்த மடத்து ஆச்சாரியா இருந்தாலும் நாராயணா நாராயண தான் சொல்றேன், நாராயண ஸ்மிருதின்னு தான் சொல்றேன். இப்படி எல்லாருமே ஒரு பொதுவா பார்க்கும்போது 90% என்னன்னா விஷ்ணு பரமான காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
இல்ல ஸ்மார்த்தாலா இருந்தாலும் வைஷ்ணவானது விஷ்ணு சகஸ்நாமத்தான் சொன்னோம், விஷ்ணுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம சமர்ப்பணமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஸ்மார்த்தாள்லாம் வைஷ்ணவாதான், வைஷ்ணவாள்லாம் ஸ்மார்த்தாதான், எதுக்கு அனாவசியமா அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி, அவா சொன்னா இவா சொன்னா ஏன் சொல்றது? வள்ளுவர் அழகா சொல்லிட்டு போட்டார், எப்பொருள் ஜாலியா ரூபாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனர் பாருங்க. நல்லது சொல்லிருக்காள் எடுத்துருங்க, ஆத்தரா மறந்துருங்க. யார சொல்லிருக்காங்கிறது நமக்கு வந்து அவசியம் இல்லை, என்ன சொல்லிருக்கு இது நமக்கு பிரயோஜனமா அது அனுபவிங்களேன். அதனால யாருக்கு உபயோகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொன்னார். இந்த நிலை வந்துடுத்து நமக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் போது அது ஈடுபாடு போயிடும். எப்பவுமே கிடைக்காத போது ஈடுபாடு இருக்கும், வேணும் வேணும் தோணும், அது கிடைக்கும் போது ஈடுபாடு போயிடும். நிதி உண்டு துதி உண்டு, நிதி கிடைக்கும் இத்தனை வந்தோம்னு உட்காந்து அழகா துதி பண்ணலாம், பகவான நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு எல்லாமே பண்ணலாம். அதுக்கு உண்டான நல்ல மதியும் கிடைக்கும், இருக்கும் மதி உண்டு தான் சொன்னார். நிதியும் உண்டுனர், துதியும் உண்டுனர், மதியும் உண்டுனர், இதெல்லாம் இருக்கும். அது எடுத்துக்கிறான், எடுத்துக்க போறது இல்ல, அவர்கிட்டே போகல, இதெல்லாம் இருக்கு அப்படின்னார். கதி கொண்ட நெறி உண்டு, நல்ல கதியை சேர்க்கக்கூடிய வழி உண்டு, நெறின பாதை, இது எல்லாத்தையும் வச்சு நல்வழியும் படுத்தலாம். ஒரு கத்தின்னு இருக்கு, கடையில இருக்கலாம் வாங்கி வந்துடுறோம், அவன் தத்தே கிடையாது. நம்ம வாழைப்பழம் இருக்கிறோமோ இல்ல வேற எதுக்காக உபயோகப்படுத்துறோமோ, சத்காரியம் பண்றோமோ வேற காரியம் பண்றோமோ, அது வந்து அவனுடைய தப்பு கிடையாது, கத்தியோட தப்பும் கிடையாது. இது இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க எப்படி உபயோகப்படுத்துற உபயோகப்படுத்தணும். இப்படி நல்ல நெறி உண்டு, நல்ல நிலை உண்டு, நல்ல ஸ்தானம், நல்ல பதவி கிடைக்க இத்தனை இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்புறம் என்ன உண்டு? ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தம் கூறும் உளமுண்டு, வளமும் உண்டு. ஊர் உண்டு, நல்ல ஊர், நல்ல தேசம், திவ்ய தேசம் சொல்ல முடியும். பதில 108 திவ்ய தேசங்கள், ஏன்னா பெருமாள் இருக்கிறதுக்கு திவ்ய தேசம் பேர். பெருமாள் இருக்கிறதுல ஒரு சாநித்தியம் இருக்கு, அங்க போனா நல்லது கிடைக்கிறது, மனசாந்தி கிடைக்கிறது, ஒரு இன்பம் கிடைக்கிறது மனத்துக்கு. அதனால நம்மளா போறோம், பார்க்கறதுக்கு இன்பம், அவங்களுடைய போய் கேட்கறதுக்கு இன்பம், சொல்றது நாவிற்கு இன்பம், அது நினைக்கிறது மனதுக்கு இன்பம். அப்படி இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் உண்டு. அது மாத்திரம் உண்டா? பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, பேர் நல்ல பேர், அந்த போல அந்த கேத்திரத்துக்கும் நல்ல பேர் உண்டு. அது போய் அடைவதனால உங்களுக்கும் நல்ல பேர் உண்டு. பேர்னா நேம் சொல்றதை விட பெரும் பேர் சொன்னா ஒரு பாக்கியம், நல்ல பாக்கியம், அந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மணி உண்டுன்னா அழகு உண்டு, மணினா செல்வம்னு எடுத்துக்கலாம், இந்த காலத்துல மணி MONEY, மணினா பணம்னு எடுத்துக்கலாம், இதுவும் கிடைக்கும். ஆனா இங்க மணி உண்டுன்னா அழகு உண்டுன்னு அர்த்தம். மணி விளக்கேங்கிறான், காளா மணி விளக்கே, மணி விளக்குன்னா அழகான விளக்கு அப்படின்னு அர்த்தம், இந்த அழகு கிடைக்கும். பணி உண்டு, நற்பணிகள் உண்டு. நற்பணிகள் என்னன்னா, இந்த பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய, சத்காரியங்கள் பண்ணக்கூடிய, சுவாமியுடைய தொண்டில ஈடுபடக்கூடிய அந்த பணிகள் இருக்க, அதுல நமக்கு சான்சஸ் கிடைக்கும். உடை உண்டு, கொடை உண்டு, நல்ல வஸ்திரங்கள் கிடைக்கும். மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட நிறைய இருந்தா நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், மற்றவாளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து மற்றவாட பகிர்ந்துக்கணும். ரொம்ப அழகா ஒருத்தர் உபமானம் சொன்னார், காகத்தை காகத்தை பார்த்து கத்துக்கணும். ஏதோ ஒரு வேற வடை இருக்கு, ஒரு பிஸ்கெட் ஒரு காக்காய் கூப்பிட்டு குடிச்சு நீங்க அதை பண்ணிட முடியாது. நீங்க ஒண்ண வச்ச உடனே அது கத்தி ஒரு எங்க இருந்தா வரும்போது 50 காக்கா வந்து அதோட சேர்ந்துதான் சாப்பிடும். அப்ப நீங்க ஐயோ ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு, இதுக்கு போடுவான்னு நான் எடுத்து போறோம். இது மாதிரி நீங்க ஒரு தடவை குடிச்சிட்டேன்னா அது எங்க இருந்தா கரெக்டா வந்து அந்த ஜன்னல் வந்து உட்காந்து கூப்பிடும். எப்படி தனக்கு கிடைச்ச மத்தவாட பங்கு போட்டுக்கிறதோ அது மாதிரி கொடையின மத்தவாட கொடுத்து பகிர்ந்தக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு கிடைக்கும். உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, உண்டு உண்டு மகிழவே உண்டுன்னா சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு வச்சுக்கொண்டு அது உண்டு, உங்களுக்கு உணவு உண்டு. அப்படி உண்டு மகிழவே நல்ல உணவு கிடைக்கும். நல்ல உணவுன்னா உணவையே ஒருத்தர் சொல்லிட்டா அது மருந்துன்னு, பசி என்பது ஒரு வியாதி, அந்த வியாதியை தீர்ப்பதற்காக உணவுங்கிறது ஒரு மருந்து தானே. அந்த மருந்தை எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பாடை சாப்பிடணுமா, அளவுக்கு அதுமா அதிகமாச்சுன்னா அமுதமும் விஷமும் சொல்லியா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி இது விஷமா போயிடும். ஒரு அளவோட சாப்பிடணும்னார். அந்த அளவோட சாப்பிட்டாக்க என்ன வரும்னா சாந்தம் உறும் உளம் உண்டு. இத்தனை இருந்தும் எல்லாத்துக்கும் ஒரு அளவோட வச்சுனா மனசு சாந்தி அடையும். இந்த உள்ளம் சாந்தி அடைஞ்சா எல்லா வளங்களும் சேர்ந்து வரும். எல்லா வளங்கள்னா குறைவில்லாத செல்வங்கள், எல்லா செல்வம் தான். மனசு நிறைவு கூட ஒரு செல்வம் தான், நல்ல புத்தி கூட ஒரு செல்வம் தான். எல்லா செல்வங்களும் தேனுண்டு வண்டூரு கடம் பணியும் நின் பத தியானம் உண்டாகில் அரசே, நின் பத தியானம் உண்டாகில் அரசே, அரசனே உலகத்துக்கிறான் தலைவனே, உன்னுடைய பதத்திலே மனம் பற்றி, நின் பாதத்திலே மனம் பற்றினு, பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றின்னு அபிராமதாஸ் சொல்ற, உன்னுடைய வழியிலே நான் ஈடுபட்டு உன்னுடைய பாத கமலங்களிலே பக்தியை செலுத்தினேன் ஆனால் அப்போ தியானம் நிலைக்கு நான் போகும்போது இத்தனை
உண்டு, அழகான தேர், அதை இழுக்கக்கூடிய யானை உண்டு, பரியின குதிரை இத்தனையும் இருக்கும், மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. இது என்ன அரச போகம்னா, ராஜா தினா தேர் இருக்கும் இல்லையா, ரதம் தேருங்க ரதம், ஒரு ரதம் இருக்கும், யானை படைகள் இருக்கும், பரி உண்டு, குதிரைகள் உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. என்னென்ன உலகத்துல நேம் இட் யூ ஹாவ் இட் நா, எத்தனை விதமான செல்வங்கள் இருக்கு, அத்தனையும் கொண்டு கொடுத்துரும், கொட்டிடும். தேன் உண்டு வண்டு உரும் கடன் பணியும் நின்பது, தேன் உண்டுன்னா இன்பம் உண்டு, அது இனிமை, தேன்கிறது இனிமைன்னு அர்த்தம். ஆனா அந்த இனிமையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளா சாதாரண ஞானத்துல பார்க்கும்போது தேன் இனிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதே ஞானிகள் அவ என்ன சொல்லுவாங்க, தேன் கசக்கும் தான். தேன் இருக்கக்கூடிய ஒரு 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 அணு அளவு தனித்தனியா எடுத்து சுழற்சி பார்த்தேன்னா அது கசப்பு தான், அதாவது கசப்பனுடைய கூட்டம் தான் தேன். சார் நம்ம பொதுவா பார்த்து ரொம்ப இன்பம் நினைக்கிறது எல்லாமே கசப்பனுடைய கூட்டம்னு பட்டணத்தார சொல்றது, திதிப்பா மாதிரி தெரியாது, அது ஒரு மாயை தான். தேன் உண்டு, ஆனா அந்த தேய் கசப்புன்னு தேன் புரிஞ்சுட்டாங்கன்னா அப்ப என்ன வரும், வண்டு உரு கடம்பணியும். தேன் உண்டுன்னு சொல்லும்போது இப்படி எடுத்துக்கலாம், வண்டு உரு கடம்பணியும், எங்க தேன் இருக்கக்கூடிய அந்த தேன் இருப்பதனால் வந்து அதை சுற்ற தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் வந்து சூழக்கூடிய இந்த கடம்ப மாலை அணிந்து கொண்டிருக்கூடிய அந்த அந்த ஈஸ்வருடைய அந்த முருகனுடைய பாதங்களில் தியானத்தை வைத்தோமானால் உலகத்துக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல நம்ம தியானத்தை செஞ்சோம்னா இத்தனையும் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம், வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். பெரியவா பண்டர்பூரில் இருக்கிறதே திரையம்பகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில், அந்த கோவிலில் இருந்தா முதல்ல பல இடங்களில் இருந்தா அல்ல திரையம்பகேஸ்வரர் கோவிலையும் அப்படியும் இருந்தா இருக்கிறதே ஒரு நாளைக்கு இந்த ஏகாம்பரம் அப்படின்னு கைங்கரியம் என்றவர் பிரதோஷம் மாமா ராமநாதன் செட்டியார் இவெல்லாம் தரிசனத்துக்கு போனார். அதாவது ஏகாம்பரம் இங்கே அவரோட சொந்த காரியமாக வந்திருந்தார், வந்துட்டு திரும்பி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகிற வழியில் போகிறதே ஸ்டேஷனில் பார்த்தா இந்த ராமநாதன் செட்டியார் பிரதோஷம் மாமா வெள்ளம் தரிசனத்துக்கு வந்துன்னுருக்கா. எல்லாருமே சேர்ந்துன்னு போனால், சேர்ந்துன்னு போனோமா பெரிய ஒரு பலாப்பழம் அனாசி பழம் இதெல்லாம் எடுத்துன்னு போனால் சோலாப்பூரில் இறங்கி சோலாப்பூர்லேருந்து பஸ் எஸ் பிடிச்சி தான் பண்டர்புரம் போகணும். போகிறதே ரொம்ப சீக்கிரம் போயிட்டா, 3 மணி 2.5 மணி 3 மணி இருக்கும். உடனே அங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு ஒரு வீட்டு திண்ணையிலே தங்கிட்டு 3.5 மணி 4 மணி வாக்கில் பெரியவா இருக்கிற இடத்துக்கு போனால் பெரியவா அப்போ தான் ஏந்துன்னு பல் தேய்ச்சின்னு இருக்கா. ஏகாம்பரத்துட்டு கேட்டால் எப்போ வந்த அப்படின்னா, இப்போ தான் வந்தேன்னு யாரெல்லாம் வந்தானே இது மாதிரி பிரதோஷம் வெங்கட்ராமையர் வந்திருக்கார் ராமநாதன் செட்டியாரில் வந்திருக்கு அப்படின்னு. எப்படி 3 பேரும் சேர்ந்து வந்தேள் எல்லாம் கேட்டால், இல்லை நாங்கள் ஸ்டேஷனில் தான் பார்த்தோம், மீட் பண்ணோம், ஒன்றா சேர்ந்து வந்தோம் அப்படின்னு. அப்போது பெரிய பலாப்பழம் கொடுத்துருக்காள், அந்த பலாப்பழம் வச்சிருந்து அனாசி பழம் வச்சிருந்தது இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பலாப்பழத்தை பெரியவா கையில் தூக்கிட்டு வச்சுன்னு சொல்கிறா. அவையார் சொல்லியிருக்கா, அதே மாதிரி அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார், இப்படி பல பேரும் சொல்கிறா. அதில் என்ன அப்படின்னா திருப்புகழில் என்ன சொல்கிறார், கைத்தலம் நிறைகனி அப்பமுடவல் பொறி அப்படின்னு சொல்கிறார். கைத்தலம் நிறை, கைத்தலம் அப்படின்னா இந்த மேல் உள்ளங்கைக்கு பேர் கைத்தலம்னு பேர். இந்த கைத்தலம் நிறைய கனி, இந்த கையில் தூக்கி வச்சுனா கை முழுக்கலும் மூடி இருக்கு, நிறைஞ்சிருக்கு பழம். அது என்ன பழம் அப்படின்னா இந்த பலாப்பழம் தானா, இந்த பலாப்பழம் ஒன்று தான் கையில் தூக்கினோன்னா ரெண்டு கையாலையும் தூக்கினாலும் ரெண்டு கைக்கு மீறி இருக்கும், அதனால் இது தான் கைத்தலம் நிறைகனின்னு பேர் போல இருக்கு. இது சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், யானைக்கே பொதுவாக பலாப்பழம்லாம் ரொம்ப பிரீத்தியாக கொடுப்பாளே, இதுதான் சொல்கிறார் போல இருக்கு அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். உடனே அனாசி பழத்தை எடுத்துகிட்டு இந்த பழத்தை பற்றியோ பூர்ணகும்பம் வச்சாப்பில் இருக்குது அப்படின்னா, பூர்ணகும்பம் அப்படின்னு நாம் வைக்கிற மூலியம் ஒரு சொம்பில் இல்லை மாவிலையை வச்சு தேங்காயை வச்சு இப்படிலாம் பார்க்கணும், அது மாதிரி இது பூர்ணகும்பம் மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இந்த பழத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி ஏதோ சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா, நேற்றுக்கு இங்கே சில வித்வான்கள்லாம் வந்தா வா மாத்வா, அந்த மாத்வமத்தில் உத்தராதி மடம்னு இருக்குது, அங்கேயும் பாலாச்சார்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார், அவர் பெரிய தர்க்க பண்டிதர், அவர் வந்திருந்தார், அவரோட இன்னும் சில வித்வான்கள்லாம் வந்தால் வித்வான்கள்லாம் வந்தோடனே பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருந்தோம், அப்போ நானும் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கெல்லாம் சொன்னேன் பரமாறின்ட்டு அது சொல்கிறதே மகாபாரதத்தை பற்றி பேச்சு வந்தது. இந்த மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் அவளுக்கு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக பார்த்தேன், ஆனால் எனக்கு சட்னி ஞாபகம் வரல,
அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல, அப்புறம் அவள்கிட்டையும் கேட்டு பார்த்தா அவளுக்கும் ஒருத்தருக்கும் ஞாபகம் வரல, இப்படி ராத்திரியெல்லாம் குடஞ்சுட்டே இருந்தது, எப்படி ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரலையே ஞாபகம் வரலையே ஞாபகம் வரலையே அப்படின்னு. இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். பெரியவாளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரல அப்படின்னா மறந்து போச்சு அப்படின்னா, அதை விட உலக மகா அதிசயம் வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்கு மறதிங்கிறதே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட பெரியவாளும் இப்படி ஒரு லீலை, எனக்கு மறந்து போயிடுத்து, இப்போ தான் ஞாபகம் வந்துருத்தோ, அதனால் உன்னை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது, அதனால் உடனே அந்த ஸ்லோகத்தை அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தால் தேவையில்லை, நீ சொல்கிறியா அப்படின்னு. ஏகாம்பரன் சொன்னேன், சரி சொல்கிறேன் அப்படின்னு. பெரியவா அந்த ஸ்லோகத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ நன்னா மனசில் வாங்கிக்கோ, இதை நெற்று பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. சரி சொல்லுங்கோ அப்படின்னா பெரியவா அந்த ஸ்லோகத்தை சொல்கிறா. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நதி ஜலம் கேசவ நாரி கேதுஹு நகாஹ்வயோ நாம நாகாரிசூனூ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இது சிம்பிளாக தானே இருக்குது, நதி ஜலம் கேசவ நாரி கேதுஹு நகாஹ்வயோ நாம நாகாரிசூனூ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை திருப்பி நாலு தரம் சொல்லி கொடுத்துட்டு பெரியவாட சொல்ல சொல்லி ஏகாமிரத்தை திருப்பி சொல்ல சொல்லி இப்போ உடனே நீ போய் அவரை பார்த்து சொல்லிட்டு, மணியானா நாலு மணி இருக்கும், 3:30 to 4 இருக்கும், இந்த சமயத்தில் உடனே போய் சொல்லுங்கிறா. இவருக்கோ உத்தராதி மடம் பாலாச்சார் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அவர் பண்டரிபுரத்தில் எங்கே இருக்கார் ஏது இருக்கார் தெரியாது. பெரியவா நீ விசாரிச்சுன்னு போய் இப்போயே சொல்லிட்டுவான்னு. இவர் சொன்னால் இல்லை பொழுது முடிஞ்சோன்னு போய் சொல்கிறேன், நீ இல்லை இப்போயே போய் சொல்லிட்டுவா அப்படின்னு. சங்கர் பவார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட இருக்கிற கைங்கறி பண்ணுவா. இவா ரெண்டு பேருமா உடனே கிளம்பி போனால் பெரியவா இடம் சொல்லியிருந்தா இந்த இடத்துல தான் இருக்கணும், நீ போய் விசாரி யாரேன்னு விசாரி, உத்தராதி மடம்னு கேட்டாலே சொல்லுவாங்க, போய் விசாரிச்சுட்டு பண்ணிடுவான்னு. விசாரிக்கலாம் அப்படின்னா 4:30 to 4:30 எல்லாரும் வீட்டிலாம் பூட்டி கிடக்கு, அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ கதை திறந்து வாசலிசல் தெளிச்சுட்டு இருக்கா. இவா போய் கிட்டக்க போய் விசாரிக்கலான்னா அவள் உடனே பயந்துன்னு திருடன் திருடன் கத்தின்னு ஓட ஆரம்பிக்கிறா. இப்படிலாம் ஒரு வழியாக சிரமப்பட்டு ஏட்டிகிட்டே கேட்டு உத்தராதி மடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சின்னு போனால், இவா கதவை தட்டினா ஒருத்தர் வந்து கதவை திறந்தர். யார் என்ன விசாரிச்சா மாரி பெரியவான்ச்சா அப்படின்னு ஒன்று வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு, அதில் பாலாச்சாரை பார்க்கணும் அப்படின்னா, அவர் நான் தான் பாலாச்சார் அப்படின்னு அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அவர் அப்படி தான் பல்தேக கிளம்பின்ட்டுருக்கு. என்ன காரணம், எதுக்கு இவ்வளவு அவசரமாக வந்தேள் என்ன அப்படின்னு. இல்லை பெரியவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரச்சுன்னா ஏதோ நேற்றுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறதே ஸ்லோகம் சொல்லணும்னு பார்த்தாலாம் எத்தனை விட்டால் அதுக்கு பெரியவாளுக்கு ஞாபகம் வரல, இப்போ ஞாபகம் வந்துருத்தோ அதனால் உங்கள்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரச்சுன்னு. ஓ ஆமாம் ஆமாம் சொன்னால் என்ன சொல்லு அப்படின்னு. உடனே இவர் ஏகாம்பரம் நதி ஜலம் கேசவ நாரி கேது அப்படின்னு ஆரம்பிக்கிறதையே உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுது. உடனே ஆமாம் நகாகுபயோ நாம நாகாரி சூனுன்னு வருமே, அந்த ஸ்லோகம் தானா, சரி சரி அப்படின்னு சந்தோஷமாக கேட்டுண்டு கேட்டுன்னு பெரியவாளுக்கு என்னோடய வந்தனத்தை தெரிவிங்கோ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேலை அனுப்பிச்சி வச்சுட்டார். திரும்பி வந்தா வந்தோடனே பெரியவா கேட்டாலாம், கண்டுபிடிச்சியா அவரை சொன்னையா, அவர் என்ன சொன்னார் சந்தோஷப்பட்டார்னார். இல்லை இல்லை அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டார், பெரியவாளுக்கு வந்தனம் தெரிவிக்க சொன்னார், அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. இது சொன்னோடனே சொல்லியாச்சு, இது முடிஞ்சு கொடுத்து உடனே பிரதோஷ மாமா என்ன பண்ணினா ஏகாம்பரத்திட்ட கேட்டா, என்ன இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக பெரியவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுன்னா சொல்கிறா, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம், இதில் ஏதோ சுவாரஸ்யம் இருக்கும், இதுக்கு என்ன அர்த்தம் எதுன்னு கேளுங்கோளே, நீங்களே பெரியவாள்கிட்ட விசாரிங்கோளே அப்படின்னு. பிரதோஷ மாமா அப்படி சொன்னோடனே ஏகாம்பரம் பெரியவாள்கிட்ட விசாரிச்சார். விசாரிச்சா பெரியவாண்ணே இதுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா, நீ மகாபாரதம் படிச்சிருக்கிய, மகாபாரதம் நம்ம படித்ததில் கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் முழுக்க படிச்சிருப்போம்னு தெரியாது. உடனே அதில் பாரத குட்டு அப்படின்னு ஒன்று, பாரத குட்டு பாரத குட்டு அப்படிம்பா, அதாவது 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் இது மாதிரி வரும். இந்த பாரத குட்டுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டு வெளிப்பட்டுருது குட்டு வெளிப்பட்டுருதுங்கிறமோ இல்லையோ, கலோக்கியலாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குட்டு வெளிப்படுறதுன்னா என்ன, அதுதான் இந்த பாரத குட்டுங்கிறதுல அதுலேருந்து வர்றது தான் இந்த குட்டு வெளிப்படுறது அப்படிங்கிறது. அதாவது பார்க்கறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்தா வெளியில் வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறாப்புல இருக்கும், ஆனால் இது உள்ளுக்குள்ளே பெரிய அர்த்தம் இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கும், பார்க்கறதுக்கு தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய ரகசியம் இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் விடுகதை இடுகதைலாம் சொல்கிறமே அது மாதிரி தான் இதுவும். அந்த பாரத குட்டுன்னு வியாசர் ஒன்று பண்ணினார். இது எதுக்காக பண்ணினார் அப்படின்னார், இந்த வியாசர் பாரதத்தை எழுதுறதுன்னு தீர்மானம் பண்ணார், இதை எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரைப் வேணுமே, எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் வேணுமே, யாரை வச்சுன்னு எழுதலாம் அப்படின்னா, வியாசாச்சாரியெல்லாம் டிக்டேட் பண்ணுறதே அதை எழுதுறதுங்கிறது சாதாரண மனுஷாலெலாம் எழுத முடியாது. ஒன்றுமில்ல, ரெண்டா படிச்சுட்டு வாழே டிக்டேஷன் கொடுக்க ஆரம்பித்தா ஸ்டெனோகிராஃபரால் திணறர்,
ஷார்ட் ஹேண்டில் கூட நோட்ஸ் எடுத்துக்க முடியல அப்படிலாம் பண்ணுறேன்னா, சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமான வேதவியாசரே ஒன்று டிக்டேட் பண்ணான்னா அதை எழுதுறதுக்கு யாரால் முடியும்? சாதாரண மனுஷாலால் முடியுமா? அதனால் ஒத்துரும் உண்மரில் என்ன பண்ணுறது அப்படின்னா, மகாகணபதி வந்தர் பிள்ளையாரே வந்து எழுதினர், வியாசரோட பாரதத்தை பிள்ளையார் எழுதினர். பிள்ளையார் எழுதின கதையெல்லாம் தான் நமக்கு தெரியும், தன்னோட தந்தத்தையே ஒடிச்சு இவர் எழுதினர் அப்படின்னு, மலையிலேயே எழுதினர் அப்படிலாம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையார் வந்து ஒத்துண்டர், நான் எழுதுறேன் அப்படின்னு. வியாசருக்கு ஒரே சந்தோஷம், இப்படி நம்ம நல்லதாக ஒரு கிரந்தம் எழுதணும்னு சொல்லி ஒத்துரும் எழுதுறதுக்கு முன்ன வரலையே, இப்படி சுவாமியே வந்துட்டாரே, கணபதியே வந்து எழுதுறாரு, அதாவது இது நல்லபடியாக எழுதி நல்லபடியாக வரணும் அப்படின்னு நாம் அதுக்கு பிள்ளையார் தான் வேண்டிப்போம். ஆனால் ஒரு காரியம் என்ன நடக்கணும்னு பிள்ளையார் தான் வேண்டிப்போம். ஆனால் அந்த காரியத்துக்கு பிள்ளையாரே வந்து பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் யாரை வேண்டிக்கணும்? அது நன்னா நடக்கிறதுல என்ன சந்தேகம் வந்துட போகிறது, கஷ்டம் இருக்க போகிறது. அதனால் அவர் எழுத ஆரம்பித்தார். எழுத ஆரம்பிக்கிறதே ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் எழுத ஆரம்பித்து பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு. வேதவியாசர் பார்த்தார், இது ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கார், நாம் சொல்கிற ஸ்பீடுக்கு யாரும் எழுதுவான்னு நாம் கவலைப்பட்டுருக்கிறது, வந்தாலும் என்ன சொல்கிறனர் அவர் ஸ்பீடுக்கு நம்மளால் சொல்லணும்னு சொல்கிற அப்படின்னு நல்ல காம்பினேஷன் சேர்ந்துருத்தும் ஆரம்பித்தா. இப்படி எழுத ஆரம்பித்தா, சொல்ல ஆரம்பித்தார்னா ஆயிரம் ஸ்லோகம் நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டே இருப்பார், கணபதி எழுதிட்டே இருப்பார். ஆனால் என்ன பண்ணினார், வியாசரும் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் சொல்லிகிட்டே வரேன் அவ்வளோ ஸ்பீடாக சொல்லிடுறேன், ஏன்னா எழுதுறதே வெறுமனை எழுதினா போகிறது, வார்த்தையை கட்டுனு எழுதினா போகிறது, நீ அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதணும்னு. ஆஹா அப்படின்னுட்டார், எழுத ஆரம்பித்தார் இவர். இப்படி ஆயிரம் ஸ்லோகம் சொல்கிறதையே பாட்டுக்கு முதல் ஸ்லோகம் ஆரம்பித்தோடனே 999 வந்துட்டே இருக்கும், கவனமாகி வந்துட்டே இருக்கும், இவரும் சொல்லிட்டு கணபதி எழுதிட்டே இருப்பார். அவர் கணபதி சித்த ஏதானும் ஒரு தயக்கம் இருந்தான்னா அடுத்தது இவர் உடனே கற்பனை ஓடும், உள்ளுக்குள்ளே தயார் பண்ணிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணினார் வேதவியாசர், ஆயிரம் ஸ்லோகத்துக்கு நடுப்புற இப்படி ஒவ்வொரு ஸ்லோகம் இந்த குட்டுன்னு ஒரு ஸ்லோகத்தை வச்சார். இது பார்த்தா வார்த்தைகள்லாம் வெளியில் பார்த்தா வேறு தென்ஸாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு அவர் யோஜனை பண்ணி அதை பண்ணிக்கிறதுக்குள்ளே இவர் அடுத்த 1000 ஸ்லோகம் கவனம் பண்ணிவிடுவார். இதுக்கு பேர் தான் பாரத குட்டுன்னு பேர். அப்படி பண்ணினதில் ஒரு ஸ்லோகம் தான் இந்த நதி ஜலம் கேசவன் ஆரிகேதுகு நகாக்வயோ நாம நாகாரி சூனுகு அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இந்த கதையை சொல்லி அந்த பாரதத்தை பற்றி பேச்சு வந்தது, வியாசாச்சாரியெல்லாம் பற்றி பேச்சு வந்தது. அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு அவளுக்கு சொல்லி காமிக்கணும், இதோட ரொம்ப ரசமாக இருக்கும், அதை சொல்லணும்னு நினச்சிருந்தே நேற்று ஞாபகம் இல்லை, அதனால தான் இப்போ ஞாபகம் வந்து சொல்ல சொன்னேன் அப்படின்னு. உடனே இப்போ அர்த்தமும் வேணும் அப்படின்னா இந்த கதையை சொல்லிட்டா பெரியவா, அர்த்தம் வேணும்னு உடனே பிரதோஷமாக சொன்னேன், அர்த்தமும் கேளுங்கோ அப்படின்னு. அதுக்கு பெரியவா அர்த்தம் சொன்னான், இது வெளியில் பார்த்தேன்னா நதி ஜலம், நதியில் நீர் இருக்குது ஓடுறது. கேசவனம் அப்படின்னா தலையில் முடி காடாக இருக்குது, கேசம்னா முடி தானே, அது தலையில் காடாக வளர்ந்துருக்கு அப்படின்னார். அந்த கேசவனம் அரி அப்படின்னா அது அரின்னா சத்ரு, இந்த கேசவனம் அப்படின்னு தலையில் காடாக வளர்ந்துருக்கிறதுக்கு எதிரியான கேதுன்னா கத்தி, இந்த கத்தியை எடுத்துன்னு நகாஹ்வயோ நாம அப்படின்னு முடி அலங்காரம், அதாவது நகாஹ்வன் அப்படிங்கிற பெயரை உடைய நாகாரிசுனு நாகரோட பிள்ளையான பார்பர் வந்திருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஒரு சம்ஸ்கிருதம் தெரியாத ஒருத்தர் ஒரு பெரிய மடா இந்த மடாதிபதியாகிட்டார். மடாதிபதியாகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது நமக்கு தெரியல, இந்த மாதிரி சம்ஸ்கிருத பாஷா ஜானம் இல்லை அப்படின்லாம். அந்த மடத்துக்கும் நிறைய வித்வான்கள்லாம் பல பேர்லாம் வருவாளே, வந்தால் அந்த வித்வத் சதஸ்லாம் நடந்துன்னா அதில் எல்லாருக்கும் சம்பாதனை பண்ணுறது மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். இவருக்கும் ஒன்றும் புரியாது, ஏன்னா அதுக்கு பாஷை தெரியாது, இதை வெளியில் காமிச்சிக்கவும் முடியல. அப்படியே அவர் தழுக்காக ஏதோ பண்ணிட்டு வந்திருந்தார். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து இவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருத ஞானம் இல்லை தெரியாது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணிட்டா வித்வான்கள்லாம் வந்து அவாவா இவர்கிட்ட சம்ஸ்கிருதத்தில் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இவர் அதனால் பள்ளியெழு சம்பாவனையெல்லாம் பண்ணியிருந்தார். அப்படி பண்ணிட்டு அதில் ஒரு வித்வான் அவர் பார்த்தார், இதுவோ பாவம் ரெண்டுகிட்டானா இருக்குது, ஒன்றும் விஷயம் தெரியாத இருக்குது, இவர்கிட்ட சம்பாவனை நிறையா கறக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் ஒரு தந்திரமாக வந்து, நீங்கள் பெரிய பீடாதிபதி, அதனால் உங்களை பற்றி மகாபாரதத்திலே வேதவியாசாலே ஸ்லோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு. உடனே அந்த ஆளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நம்மளை பற்றி வேதவியாசரே மகாபாரதத்தில் ஸ்லோகம் பண்ணியிருக்காரா, எப்போ பண்ணார், எதுக்கு பண்ணார் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இவர் இந்த சன்னியாசிகள்லாம் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தினம் வபனத்துக்கு போவாளோ இல்லையோ, வபனத்துக்காக நதிக்கரைக்கு போனாராம், நதிக்கரைக்கு போய் உட்காந்துருக்கிறத நதி ஜலம், நதியில் ஜலம் ஓடுறது,
உடனே தலையில் இவருக்கு என்ன, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தினம் தானே வேப்பனம் பண்ணிப்பா, அதனால காடாக மண்டி கிடக்கு வளர்ந்துருக்கு. அதனால் கேசவனம் தலையில் முடி காடாக வண்டி கிடக்கு, அதை இப்போது கத்திரிக்கணும் மழிக்கணும். அப்படி மழிக்கணும்னா அந்த கேசவனத்துக்கு சத்ரு எது, அதை அழிக்கக்கூடியது எதுவோ அதுதானே சத்ரு. அது என்ன? கேசவனம், அரி, அரின்னா சத்ரு, கேது கத்தி, கத்தி தானே தலைமுடி எத்தனை வளர்ந்துருந்தாலும் மழித்து தள்ளுறது. அதனால் இந்த கேசவனத்துக்கு சத்ரு, முடிக்காட்டுக்கு சத்ரு இந்த கத்தி. அதை எடுத்துன்னு வந்திருக்கவன் யாருன்னு, நகாக்வன் அப்படின்னு பேர், அவன் நாகாரியோட புத்திரன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. பற்றியெல்லாம் நீங்கள் வெப்பனம் பண்ணிக்கிறதுக்கு நதிக்கரைக்கு வந்து மொக்கொண்டு இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் அந்த சுவாமிகளுக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக வந்துருத்தான். ஓஹோ, இப்படிலாம் நம்மளை பண்ணுற காரியத்தெல்லாம் அது கொண்டு சொல்கிறாப்பில் புகழறாப்பிலலாம் இருக்கேன் அப்படின்ட்டு அவருக்கு நன்னா ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாவனையை பண்ணாராம். அவரும் நன்னா ஏமாந்து சொன்னகிரி, இப்படி ஒரு சுவாமிகள் வந்தாரேன்ட்டு போட்டு ஓடி போனாராம், எல்லாத்தையும் வாங்கிட்டு போனார் அப்படின்னு, இது இதுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சா. இது இதில் பெரிய தாத்பரியம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பொசிஷனில் இருக்கிறவாளுக்கு அதுக்குண்டான யோகியதை தகுதி குவாலிஃபிகேஷன்லாம் முழுக்க இல்லைன்னா கீழே இருக்கிறவா சுத்தியவர்களை மற்றவாள்லாம் அவளை ஏமாற்றி எல்லாம் பண்ணிவிடுவா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக தெரியறது. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதையும் தெரிஞ்சுங்க, அது என்ன முக்கியம், நமக்கு இந்த வெளி அர்த்தம் இருக்கட்டும், கிண்டலா பண்ணுறது நமக்கு தேவையில்லை. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள்லாம் அக்ஞாதவாசம் பண்ணினா, ஒரு வருஷம் அக்ஞாதவாசம், அது விராட தேசத்தில் போய் இருந்தாவா, எல்லாரும் உருவத்தெல்லாம் மாற்றிட்டு பேரை மாற்றினு அங்கே போய் இருந்தா இல்லையா, அப்படி இருக்கிறதே இந்த விஷயம் ஏதோ அரச பொரசலாக ஒரு ஒற்றர்கள் மூலமாக துரியோதனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆனால் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, இந்த பஞ்சபாண்டவாள்லாம் இந்த விராட தேசத்தில் தான் இருக்காளா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால் என்ன பண்ணான், இந்த விராட தேசத்தில் இந்த பசுக்கள் எல்லாம் ஆளை விட்டு ஓட்டின்னு வர சொல்லிட்டான். எல்லாத்தையும் பசுக்கள்லாம் அபகரிச்சுன்னு போயிட்டான். இந்த பசுக்கள்லாம் அபகரிச்சுன்னு போகிறா, அதாவது பசுக்கள்லாம் ரொம்ப செல்வம், இதை நாட்டிலேருந்து அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு, நகையை திருடுறது அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்குது. இந்த பசுக்கள் எல்லாம் கவர்ந்துன்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு சத்ருக்கள்கிட்ட, அடுத்த வாழ்கிட்ட, ஒரு விரோதிகள்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணுற ஒரு அட்டாக்ல ஒன்றும் எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டான். இதை பார்த்தா அந்த சமயம் பார்த்து விராட ராஜா இல்லை, விராட ராஜா இல்லாததுனால அவனால் சண்டை போட முடியல. அந்த விராட ராஜாவோட புள்ள தான் இருந்தால் யுவராஜா, இவன் உடனே படையை திரட்டின்னு போய் இந்த மாட்டெல்லாம் மீட்டுன்னு வரணும் இல்லையோ, இவன் பயந்தாங்குழி போகாத இருந்தான். அப்படி இருக்கிறதே அங்கே அரண்மனையில் ஸ்திரீ வேஷத்தில் பெண்ணாக இருந்த அர்ஜுனன் பார்த்தான், அர்ஜுனனுக்கு உடனே கொதிச்சுது. ஏன்னா பஞ்சபாண்டவெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வேஷத்தில் என்ன இருக்கா, உடனே என்ன பண்ணினா இந்த பசுவெல்லாம் மீட்டுன்னு வரணும் அப்படின்ட்டு இந்த விராட ராஜாவோட புள்ளைய ரதத்தில் ஏற்றி வல்லுக்கிட்டாயமாக கத்தி வச்சுட்டு அர்ஜுனனே சாரத்தியம் பண்ணிட்டு துரத்தின்னு போகிறான். துரத்தின்னு போனோடனே வெளியில் போய் காட்டுக்கிட்ட போய் என்ன பண்ணான், தன்னோட காண்டீபத்தை எடுத்து நாணயத்தி ஒரு சத்தம் போட்டான். அந்த நாணில் சத்தம் எழுப்பினானோ இல்லையோ, இந்த அர்ஜுனோட காண்டீப சத்தத்தை, நாணம் எழுப்பின சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பசுமாட்டை கவந்துன்னு வந்தவா, எல்லாரும் மாட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டா, இவா திருப்பி எடுத்துன்னு வந்துட்டா. இந்த நியூஸ் தெரிஞ்சுது அஸ்தினாபுரத்தில் இருந்த பீஷ்மர், விதுரர் முதலான எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், யாராவது ஒரு பொம்பளை எங்கேருந்து ரதத்தையும் ஓட்டின்னு வந்து இந்த நாணில் வில்லில் நாணயத்தை இப்படிலாம் பண்ணியிருக்காளே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவள்லாம் ஏதோ அப்படி பார்த்துட்டு வெளி வேஷத்தை பார்த்துட்டு குழம்பின்னு இருக்கா. இப்போ உடனே பீஷ்மருக்கும் விதுருக்கும், பீஷ்மருக்கு சந்தேகம் வந்துருத்து, யாராக இருக்கும் இப்படி, இப்படி நான் சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்துன்னு ஓடுறாப்புல வீரர்கள்லாம் ஓரளவுக்கு அப்படி ஒரு வில்லாளி யாராக இருப்பேன் அப்படிங்கிறது என்ன பண்ணுற விதுரர்கிட்ட கேட்குற, அது யார் அப்படின்னு, எந்த யாரோட வில்லுலேருந்து இப்படி சத்தம் வந்தது அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்கிறார் விதுரர். அதுதான் இந்த ஸ்லோகம். அது எப்படி இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அதாவது நம்ம நதி ஜலம் கேசவனாரி வனாரி கேதுகு அப்படின்னு பிரிக்கப்படாது, அதை எப்படி பதத்தை பிரிக்கணும் அப்படின்னா, நதீஜ அப்படின்னா நதிக்கு பிறந்தவரே, அதாவது கங்கைக்கு பிள்ளையாக பிறந்தவரோ இல்லை கங்காபுத்திரோ இல்லை பீஷ்மர், அதனால நதீஜ அப்படின்னா ஏ பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு அர்த்தம். நதீஜ லங்கேஷ வனம், லங்கேஷன் அப்படின்னா ராவணன், ராவணனோட வனம் என்ன, அசோகவனம். அந்த அசோகவனத்துக்கு அரி யார், இந்த லங்கேஷ வனம் அரி, இந்த லங்கேஷனான
அந்த ராவணனோட வனத்துக்கு காட்டுக்கு சத்ரு யாரு, இந்த காட்டை அசோகவனத்தை அழிச்சதுக்கு காரணமா இருந்தவர் யாரு, ஆஞ்சநேய சுவாமி தானே. அதனால அவர் தான் இந்த லங்கேஷனோட ராவணனோட அந்த அசோகவனத்துக்கு சத்ரு. அந்த லங்கேஷ வனம் அரி ராவணனோட அசோகவனத்துக்கு சத்ருவான ஹனுமார கேதுஹு ரதத்துல உடையவன், அர்ஜுனனோட ரதத்துல ஆஞ்சநேயர் தானே கொடி, ஹனுமத் கொடி தானே, அதுதான் சொல்ற நதீஜ லங்கேஷ வனம் அரி கேது அந்த ரதத்துல உடைய நகாக்வயோ நாம அப்படின்னா அசவில்லாத ஒரு மரத்தோட பேர்னு அர்த்தம். அசையாத ஒரு மரம் அப்படின்னா மரத்துல ரொம்ப மரங்கள்லாமே பெரிய மரமாக வளர்ந்துருத்துனா அந்த கிளைகள்லாம் தான் அசைமாரி மரம் ஆடாது. அதனால ஒரு பெரிய விருட்சமான விருட்சத்தோட பேரை உடையவன். அது என்ன விருட்சம்னா அர்ஜுனங்கிற விருட்சம், மருத மரம்ங்கிற மாதிரி அதுதானே அர்ஜுன விருட்சம்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம். அதுதானே இவனோட பேராக இருக்கு, மரத்துக்கும் அர்ஜுனன்னு பேராக இருக்கு, இவனுக்கும் அர்ஜுனன் பேர் இருக்கு. அதனால ஒரு மரத்தோடுக்கு இந்த அசையாத மரத்தோட பேரை உடைய நகாஹ்வயோ நாம நகாரி சோனுஹு அப்படின்னாக்க நகாரினா இந்திரனுக்கு பேர், நகம்னா மலைக்கு பேர். இந்த மலைக்கு சத்ரு யாருன்னா நகத்துக்கெல்லாம் அறியாருன்னா இந்திரன். எதனால அப்படின்னா ஆதியில மலைக்கெல்லாம் ரெக்கைகள் இருந்தது, இந்த மலையெல்லாம் பறந்துட்டே இருந்துதான். இப்படி மலையெல்லாம் பறந்தா என்ன ஆகும், ரோட்ல நமக்கு நாலு வண்டி நாலு லாரி காரு வந்தாலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னா இருக்கிற மலைகள்லாம் ரெக்கையை கெட்டுனு குறுக்கையும் நடுக்கையும் பறந்து இருந்ததுன்னா யாரானா தானே சேஃபா இருக்க முடியுமோ. அதனால இந்த மலையெல்லாம் பறக்கப்படாதுங்கிறதுக்காக இந்திரன் என்ன பண்ணான், தன்னோட வஜ்ராயத்தினால அதோட எல்லா மலைகளுக்கும் இருக்கிற ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டான் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்லியிருக்கு. அதனால மலைகளை பறக்க முடியாத அதோட ரெக்கையெல்லாம் வெட்டினதுனால இந்த மலைகளுக்கெல்லாம் சத்ருவாயிட்டான் இந்திரன். அதனால நகாரி அப்படின்னாக்க இந்த மலைகளுக்கெல்லாம் எதிரியான இந்திரன், அவனோட சோனு புதல்வன். பஞ்சபாண்டவர்கள்லாம் ஒவ்வொரு தேவதைகளோட அம்சமாக தானே பிறந்தா, தர்ம தேவதையோட பிரார்த்தனை பண்ண, குந்தி தேவி பிரார்த்தனை பண்ண இவர் பிறந்தார், அதே மாதிரி இந்திரனோட பிரார்த்தனை பண்ண அர்ஜுனன் பிறந்தான் அப்படின்லாம் நமக்கு புராணம் சொல்றது இல்லையா, பாரதம் சொல்றது இல்லையா. அதனால நகாரி சூனு இந்திரனோட பிள்ளை அப்படிங்கிற இதைத்தான் சொல்றான். இப்படி ஒரு வில்ல நாணயத்தி அதை சப்தம் எழுப்பினாலே எல்லாரும் பயந்துன்னு ஓடுவான்னா அது அப்பேற்பட்ட வில்லாளி, இந்த உலகத்துல அர்ஜுனனை தவிர வேற ஒருத்தரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொன்ன, நதீஜ லங்கேஷ வனம் அரிகேது நகாக்வயோ நாம நாகாரி சூனுஹு அப்படின்னு பதில் சொன்னாராம் விதுர மகாத்மா. இதை கேட்டோன்னே புரிஞ்சு கொடுத்து பீஷ்மருக்கு, ஓ யாரு அப்படின்னு. அதனால சந்தோஷப்பட்டார். இது ஏன் நீ இப்படி இன்டைரக்டா சொல்லணும், அர்ஜுனன் தான் ஒரே வார்த்தையில சொல்லப்படாதா அவர் கேட்டதுக்குன்னு. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா கேட்டுட்டு இருப்பா, இப்ப அர்ஜுனன்லாம் அவ மறைஞ்சிருந்து அஜ்ஞாதவாசம் பண்ணின்னு இருக்கா. இப்படி எல்லாருக்கும் சபையில அர்ஜுனன் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா உன்னே விராட தேசத்துல இருக்கான்னு உன்னே துரியோதனா அங்க துரத்தின்னு போயிடுவோம். அதனால இவாளுக்கெல்லாம் தெரியப்படாது, ஆனா பீஷ்மருக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணாரு, சங்கேதமா இப்படி வெளியில பார்வைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறாப்புல பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு கூடார்த்தமா வச்சு இந்த ஸ்லோகத்தை பண்ணினார் அப்படின்னு இதுக்கு பெரிவா வியாக்கியானம் பண்ணினா. அதைத்தான் நதீஜலம் கேசவனாரி கேது நகாக்வயோ நாம நாகாரி சூனுஹு அப்படிங்கிற இந்த பாரத குட்டு ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு. இது பெரியவா சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த வித்வான்கள்லாம் ரொம்ப ரசிச்சா பெரியவாளோட ரசனையை பார்த்துட்டு, எப்படி எல்லாம் பெரியவா எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுன்னுக்கா, அதாவது ஒரு புராண இதிகாச பிரவச்சனம்ன்றவா அதுலயே இருக்கிறவா இது மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுருந்தா பரவாயில்ல. எப்போ பெரியவா பாரதத்தை புரட்டி பார்க்கறது, எப்போ ராமாயணத்தை புரட்டி பார்க்கறது, எப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறது, அப்படி இருந்தா கூட பெரியவாளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. இதுதான் சர்வஜன் அப்படின்னு பேரு, அதுலேருந்து தான் தெரியுது இந்த பாரத குட்டில. இது மாதிரி இன்னும் பல ஸ்லோகங்கள் பாரத குட்டிலாம் இருக்கு, நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படி சொல்கிறான். நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பொக்கிஷம்லாம் இருக்குது, அதோட வேல்யூ நமக்கு தெரியாத இருக்கேங்கிறதுக்காக தான் பெரியவா நடுப்புற நடுப்புற அப்பப்போ தன்னோட அவதார காலங்களில் இப்படிலாம் ஒன்று ரெண்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி தான் இங்கே இந்த பாரத குட்டுக்கு ஸ்லோகம் சொன்னால் இதில் இருக்கிற பெரியவா அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிறது இன்னும் என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் கண்ட பத்து.
இந்திரிய வயமயங்கிறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகுள் தில்லை கண்டேனே வினைப்புறவி என்கின்ற வேதனையில் வினைப்புறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் இணையாதே தன்னை சிறிதும் இணையாதே தளர்வேதி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆட்கொண்டு என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலேயே அனைத்து அனைத்துலகும் பொழும்பில்லை அம்பலத்தை கண்டேனே அம்பலத்தை கண்டேனே கண்டேனே நான் காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாயடியேல் அணிகொள்ளை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்ற பசுபாசம் அறுத்தானை பல்லோரும் காண என்ற பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே
சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுதில்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழியே சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசுமில்லா பசுபாசம் அறுத்தருளே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே பத்திமையும் பரிசுமில்லா பசுபாசம் அறுத்தருளே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் துண்கயிற்றால் மெனும் திண்கயிற்றால் சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த பித்தகனார் விளையாடல் சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த பித்தகனார் விளையாடல் கண்டேனே பித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தான் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய்க் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினொடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளிவளர உலப்பிலான் பருளி வாங்கி வினை மலம் அறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே ஆ
பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி, பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி, வேதங்கள் அனைத்துமாய் வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை, வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை, கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியை கிளரொளியை மரகதத்தை கேதங்கள் கடுத்து ஆண்ட கிளரொளியை மரகதத்தை, வேதங்கள் தொழுது ஏத்தும் வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே, கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை, வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே, விளங்குதில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். உன்னற்கரியதிரு உத்தரகோசமங்கை, உன்னற்கரியதிரு உத்தரகோசமங்கை, மன்னிப்போலிந்திருந்த மன்னிப்போலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே, பன்னீர் பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி, அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி, பொன்வொத்த பூன்முலையீர் பொன்வொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். அருபத்து எட்டா
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.